வெல்கம் பேக் டு எஸ்ஆர் அமருள் கேமிங் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு மேட்சும் கிடையாது, சும்மா ஒரு ஈவெண்ட்டு. இது டபுள் வெக்டர் நம்ம விட்டுருக்காங்க. சரி, ஒரு தரமாக கலர்லாம் வேறு மாதிரி, என்னடா ரெண்டு கலரில் இருக்குது, வேறு மாதிரி இருக்கே தானே ஸ்பின் பண்ணலான்னு பார்த்தேன். டைமண்ட்டு இருந்தது வேறு. அதிகமாக யாரும் டாப்அப் பண்ணாதீங்க நண்பா, ஏன்னா எல்லாத்துக்கெல்லாம் டாப்அப் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். அதிகபட்சம் பண்ணாதீங்க இதுக்காக போய். இதோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, சிங்கிள் டேமேஜ், மைனஸ் ரீலோட் ஸ்பீடு. சரி வாங்க, ஃபஸ்ட் ஸ்பின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின்லே கிடைக்குமா கிடைக்காதான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கிடைக்குமா கிடைக்கல, நான் ஸ்கேர் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. சரி, அதை வெளில வர வச்சுருவோம். அடுத்த ஸ்பின்னை சுற்றி விட்றா செவ்வாழன்னு சுற்றி விட்டா எதில் வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொக்கையான ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிருந்தால் கூட கன்னில் விழுந்துருக்கும். பட்டு கன் கிரியேட்டில் வந்துட்டு அழுத்துல இப்போ வெக்டார் உழுவில் அப்படின்னு ஒரு அழுத்த போட்டுட்டு போடுறா ஸ்பின்னு. ஸ்பின் பண்ணால் போடா செல்லும் போடா செல்லும் வேணா இங்கே நின்றுப்ட்டு, என்னடா இது இங்கே நிற்கிது அப்படிங்க கொய்யால. இப்போ உழுவில் கரீனா கரானே பிறந்துருவான்டே. 69 டைமண்ட் கொடுக்குறோம் தக்காளி பண்ணி கொடுக்கல, அங்கே ஊடு பூந்து வெட்டு வேண்டா. லே ஆஹா, ஸ்கேட் போர்டை கொடுத்துட்டானுங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கேட் போர்டு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. சரி, இந்த வாட்டியாவது 3 இருக்குது, இதுலேயாவது கொடுங்கடாலே. காலில் கூட உழுவுறண்டான்னு அப்பையும் நீ காலிலே உழுந்தாலும் தரமாட்டான்டான்னு அதையும் தெரில. அந்த பேகும் என்கிட்ட இருக்குது. செவ்வாழை இதுலேயும் தரலன்னா கண்டிப்பாக எறா அந்த அருவாழைன்னு எடுத்துட்டு ஓங்கி போய் பில்டிங்கை உடச்சிடலான்னு இருந்தேன். பட்டு வா, கங்க்ராச்சுலேஷன், போடு தக்காளி வேற மாதிரி, ஓ வேற மாதிரி. ஏ என்ன, ஏ என்னப்பா இது, கடைசி நிலை விழாம அதுக்கு முன்னாடியே வந்துட்டு, ஐயோ வேற மாதிரி, ஐயோ வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. ஏ ஏ இதெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே இதுதான், இன்னைக்கு ஸ்டேட்டஸே தெரிக்க வரணும். ஏ கரீனா இவ்வளோ நல்லவனிங்க கிடையாது, வாங்க பாருங்க வேற மாதிரி. அந்த ப்ளூ ரெட்டெல்லாம் மாறி மாறி வருது. சரி, இது ஷோயினிய லாபி கொடுத்துட்டு வெளில போய், வேற மாதிரி என்ன, கீழே ஒன்று மேலே ஒன்று, வானத்தை பார்த்துக்கிட்டு வேற மாதிரி இருக்கு. சும்மா ட்ரைனிங்கில் போய் சும்மா எப்படி அடிக்கணும் பார்த்தா ஃபஸ்ட் அடியே வேறு மாதிரி ஹெட்டு விழுவுது. சரி, அடுத்த வெக்டாரை எடுத்து டபுள் வெக்டாரை அழுத்தி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சீரியஸாக ரேஞ்ச் இது வெக்டார் கொஞ்சம் ரேஞ்ச் இருந்தால் நல்லாவே அடிக்கும். இதில் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, சும்மா தாறுமாறாக தக்காளி போகிறா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் ரேஞ்ச் நல்லா கொடுக்குது, இங்கேயே 23, ஏன்னா அதிலலாம் 7 அது மாதிரி கொடுக்கும். இது பரவாயில்ல, இங்கே வந்து ஹெட்டு 92. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம் பிளே வச்சுன்னா பார்த்துருவோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்து விளாட்றோம். கம்பேரிசனை போட்டு பார்க்கலாம், ஒரு விளாண்டு போட்டு பார்க்கலாம். வாங்க, இதே ஹெட் ஷாட்டு வேற மாதிரி, தக்காளி வரா அப்படின்னு வேற மாதிரி. இனிமேல் இந்த வெக்டார் தான் எடுத்து அலப்பறைகளை கூட்ட வேண்டியதான். டபுள் வெக்டார் பிரியர்கள்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க போல. சரி வாங்க, கம்பேரிசனுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலில் அடித்தது 16 போது, அது 17 போகுது. ஏன்னா சிங்கிள் டேமேஜ் இருந்ததுனால ஒரு டேமேஜ் அதிகமாக போகுது. இது 23 போகுது, இதில் 22 போச்சு, ஒரு டேமேஜ் தான் வித்தியாசம் ஆகுது. இதில் 88 ஹெட்ஷாட்டு, இதில் 92, இதில் 61 ஹெட்ஷாட் போகுது ஃபஸ்ட்டு, இதில் 58 போகுது, ஐயோ இதில் செகண்ட் ஃபஸ்ட்டு 50, இதில் 48. ஓரளவுக்கு டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தருது, ஒரு 4-5 டேமேஜ் எக்ஸ்ட்ராவே தருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பாடியில் மட்டும் ஒன்று அதிகமாக தருது டேமேஜு. ரீலோட் ஸ்பீடு ரொம்ப கிடையாது, ரீலோட் ஸ்பீட் மைனஸாக இருந்தாலும் 1 செகண்ட் கூட ஆகலை, மில்லி செகண்ட் தான் அது. சரி, மொத்தத்தில் ஸ்கின் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அட நல்லா இருக்குது. அப்புறம் என்ன, அழுத்தி பிடிக்க வேண்டியதான், சும்மா வேறு மாதிரி ஸ்கின் எடுத்தாச்சு. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம தம்பி கேடி ப்ளே பாய், அதாவது நிறைய மேட்சில் சொல்லியிருப்பேன் சின்ன பையனாக இப்படி விளாட்றானே, அவனோட சேனல் லிங்க்கு கீழே போட்டிருக்கேன், எஸ்ஆர்எம் சிங்கம் ஊற்றி. மறக்காமல் அவன் சேனல்லையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிடா, 1K அடிச்சுட்டா என்னடா ஒரு ஸ்பெஷலும் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது,
உனக்கே அடிக்க வச்சது ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம அடிச்சிட்டோம் உனக்கே. இன்னும் கொஞ்சம் வாய் குளருது, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் இது தரமாக வாய்ஸ்லாம் கொடுப்போம். கொஞ்ச நாள் வாய்ஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் பிரேக் ஆகுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் 1K அடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். ரொம்பவே சப்போர்ட் பண்ணிங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெக்டரை டபுள் வெக்டர் எடுத்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் விழுந்தணும் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் ஃப்ரீலே விழுந்துருக்கோம், அவங்களாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் வெரிஃபை எடுத்துவீங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். நான் உங்கள் சாரமருள் கேமிங் தமிழ் சேனல். இன்னொரு வீடியோவில் பார்க்க. உன சுத்தி இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ அதை செய்யற, உனக்கு அது வராது. அவன் அவனுக்கு அவனுக்கு என்ன வரும் நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகுது. இதுல மத்தவனுக்கு என்ன வரும்ன்றது மத்தவங்க எப்படி சொல்லணும்? நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு தெளிவா தெரியும் நண்பா. அதை நம்ம பண்ணணும்னா நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கலாம். அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஃபீல் வளரணும் இல்லையோ சந்தோஷமா இருக்கிறேன். நான் நினைச்சதை பண்றேன்னு இது வரைக்கும் பண்ணணும்னு நினைச்சு வீட்டுல சொல்லுவாங்க, மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பா நினைச்சிருவாங்கன்னு பண்ணாம இருக்கிறவங்க, பிளீஸ் பிரேக் அவுட், கம் அவுட் டெஃபினெட்லி.